நேற்று ஈவினிங் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு 11 o'clock போல் தான் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். மஸ்கு மெலனை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. நான் காஸ்கோவில் தான் வாங்குவேன். காஸ்கோவில் வாங்கணும் அப்படின்னா ரெண்டாக தான் கிடைக்கும், காயாக தான் இருக்கும். இந்த ரெண்டுமே ஒரே டயத்தில் தான் பழுக்கும். நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து 5 நாளைக்குள்ளே இன்றைக்கி நானும் பழுக்கும். ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அடிக்கடி எடுத்து நம்ம ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதிலிருந்து நல்லா வாசம் வந்து லைட்டாக அமுங்குச்சு அப்படின்னாலே பழுத்துருக்கும். அப்புறம் நம்ம எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நேற்று மத்தியானம் வச்ச மட்டன் பிரியாணி கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருக்குது, ஆனால் அது ஒரு ஆளுக்கு தான் பத்தும். அதனால் அதில் கொஞ்சம் எக்கெல்லாம் போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி தான் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சாப்பிட்ணும். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி போட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் உப்பு போட்டு லைட்டாக வறுத்துட்டு லெஃப்ட் ஓவர் பிரியாணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே பழைய பிரியாணி தான் டேஸ்ட்டு. அது எந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.